அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி, யூரோப் தமிழன். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த போலண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். போலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலண்டில் இப்போ நியூ அப்டேட் என்ன இருக்குது, நியூ சுச்சுவேஷன் என்ன இருக்குது, வேலைக்கு வரலாமா வேணாவா, இந்த ஒர்க் பர்மிட்னா என்ன, அப்புறம் வந்து இந்த சேலரி டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ போலண்ட் வேலையை பற்றி முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் நண்பர்களே, என்னடா இவன் இப்படி இருக்கான், கரடி மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து குளிர் பார்த்திங்கன்னா -12 போயிட்டுருக்கு, கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு வார்மான ஒரு ஜாக்கெட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் வெளியில் வேலையே வந்தேன். சரி அப்படியே வீடியோ உங்கள்கிட்ட பேசலாம், சரி ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோ போடல அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல என்னென்னா, எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில், நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவிக்கிறீங்க, நிறைய உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு சொல்கிறீங்க. உண்மையிலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு விஷ் பண்ணுறீங்க, நல்ல வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க, அதில் எனக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குது. இன்னும் வந்து நம்ம உண்மையான விஷயங்களை வந்து நமக்கு தெரியலனாலும் இன்னொருத்தங்கிட்ட கேட்டு, யூரோப் ஃபுல்லாக வந்து நம்ம நண்பர்கள் இருக்காங்க, எல்லார்ட்டையும் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்காக வந்து பேசி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வந்து எனக்கு இப்போ நிறையவே வந்துருச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டுக்கும் உங்கள் அன்புக்கும் உங்களுடைய லவ்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி என் நண்பர்களே. ஸோ மேலும் வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது, அப்போ தான் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தமிழில் நம்ம நண்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓ நமக்கு நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு ஆர்வம் வரும் வீடியோ மேலும் மேலும் பண்ணுறதுக்கு. நன்றி. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தேன். ஸோ நான் இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு நல்ல நல்ல வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்கிறீங்க, என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நன்றி. பட் சில பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா தேவையில்லாதன்னா, ஒரு உதாரணத்து சொல்கிற பாருங்க, ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து கால் பண்ணார், கால் பண்ணிவிட்டு அவர் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டார், ஒரு ஏதோ டாக்குமெண்ட்லாம் அனுப்புனார், கேட்டார் இந்த மாதிரி ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார், பேசினார், நானும் என்னால் முடிஞ்சது சொன்னேன், அதுக்கப்புறமும் வந்து சில விஷயங்கள் சொன்னேன். இப்போ திடீர்னு 2 நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பேசின ஆளா அப்படின்றாரு. ஃபோன் ஏற்கனவே பேசினவர் டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒரு நைட்டு ஒரு 10 மணி வீட்டில் நான் ஃபேமிலியோட தூங்க போகிற டைமில் ஃபோன் பண்ணார், சரி ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும்னு சொல்லி எடுத்தா, எடுத்து வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பேசின ஆளா அப்படின்றாரு. எடுத்துட்டு நான் கேட்டேன், என்னங்க வீடியோவில் பேசின ஆளான்னு கேட்குறீங்க, கொஞ்சம் கூட ஒரு மரியாதையாக ஒரு வார்த்தை உங்களால் தமிழில் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவையோ அதை நான் பதில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அந்த அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி பேசணும் அப்படின்ட்டு, அது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இல்லை. பட் பல பேர் வந்து நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி பேசுகிறாங்க, எடுத்தவொடனே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் சில பேர் வந்து அந்த வீடியோவில் ஆளா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டக்குன்னு மெசேஜ் பண்ணுறாருல, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட மெசேஜ் பண்ணுறோம், தெரியாதவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஃபோன் நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணுறோன்னா ஒரு அணுகுமுறைன்னு இருக்குல்ல, நம்மக்கிட்ட எல்லாருக்குமே வந்து பேசிக்காக வந்து என்ன சொல்லுவோம், வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம். இல்லை மற்ற மொழியில் இருக்கிறவன் அவன் மொழியில் வந்து ஹலோ ஹாய் வணக்கம் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போது, இல்லைங்க இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, இல்லை நல்லா இல்லை இந்த வீடியோலாம் நல்லா இல்லை நீங்கள் சொல்லாதீங்க அப்படியே சொல்லணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க, அதை அனுப்பிட்டு இது சரியா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படின்போது நான் என்ன எது ஒன்றுமே புரியல எனக்கு. ஒன்று இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோ பார்த்தேங்க, இந்த வீடியோ பார்த்தேன், இதில் இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும், இல்லை இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும், எதுவுமே இல்லாமல் ஹாய் ப்ரோ அப்படின்ட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு சரியா இல்லையா அதை செக் பண்ணி சொல்லுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு, வேறு எந்த சென்டென்ஸும் இல்லை, ஒரு தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதுக்கு நம்பர் கொடுக்குறோம், என்ன வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ இல்லை மெயில் ஐடியோ கொடுத்துட்டு என்னால் போக முடியும் ஈஸியாக, நம்ம ஏன் கொடுக்குறதில்ல,
காரணம் என்னென்னா, நம்மளை மாதிரி மக்கள் நிறைய வந்து விவசாயிங்க, ஃபார்மர் மக்கள், படிக்காத மக்கள் எல்லாருமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் காண்டாக்டு அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, எதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு புரியாது இருந்தாலும் வந்து சரி, நம்ம மக்கள் வந்து உடனடியாக வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை கால் பண்ணுறதுக்கோ, நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ, ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவை, நாளைக்கு அவங்க போய் ஒருத்தர்கிட்ட பணம் கட்ட போகிறாங்க, இது வந்து கரெக்டாக இல்லையா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அங்கே நிலவரம் என்ன, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க வந்து எனி டைம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரை கேட்ட உடனே நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணோம், நிறைய பேர் நான் எல்லோரும் சொல்ல, சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து சரியாக வந்து ட்ரீட் பண்ணுறதில்ல, ஹாய்னு அனுப்பிட்டு உடனே ஏதோ ஒரு டாக்குமெண்ட், இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்களே அது வந்து ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து சும்மா இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்களா, இந்த ஏஜென்சிக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி கொட்டேஷன் அனுப்புவோம்ல, இந்த மாதிரி இந்தந்த டேட்டில் இந்தந்த பணம் கட்டும், இந்தந்த டாக்குமெண்ட் நான் உனக்கு தருவேன் அப்படின்லாம், இதுதான் நம்மளுடைய அது மாதிரி ஏஜென்ட்டுக்கும் உங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு, இல்லை பணம் கட்டின பில்லு இதெல்லாம் அனுப்பினா நான் அது ஃபேக்கா இல்லையா அப்படின்னு உட்காந்து செக் பண்ணி எப்படி நான் சொல்ல முடியும், இல்லை அப்படி சொன்னால் தான் அதில் என்ன யூஸ் இருக்க போகுது. இது வந்து லோக்கல் அக்ரிமெண்ட், உங்களுக்கும் ஏஜென்சிக்கும் உள்ள அக்ரிமெண்ட், அதில் என்ன வேணால் எழுதிருக்கலாம், இது வந்து கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அனுப்புறது வந்து அது ஒர்க் பர்மிட்டாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி ஓகே, அது அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா சேலரி என்ன, ஒர்க் பர்மிட் எப்படி செக் பண்ணுறது, ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது, போலண்டுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன, வேலைக்கு வரலாமா வேணாமா, புதுசாக வேலைக்கு வரவங்க ஏன் வரக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஒர்க் பர்மிட்லாம் வந்து எத்தனை மாதமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக நம்ம தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். யாருமே வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதே இல்லை, பொறுமையே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன், பிக் பாஸ் பார்க்க உங்களுக்கு டைம் இருக்குல்ல, பிக் பாஸ் உட்காந்து பார்க்குறீங்க, இந்த ஃப்ராங்க் ஷோலாம் உட்காந்து பார்க்குறீங்க, டான்ஸ் ஷோ உட்காந்து பார்ப்பீங்க, டைம் பாஸ்க்கு என்னென்னவோ பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து போலண்டு போகணும், இல்லை வெளிநாடு போகணும், யூரோப் கண்ட்ரியில் போய் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற உங்களால் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன், அதுவும் வந்து நம்ம தமிழ் மொழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். இது வந்து விலை மதிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து வேல்யூ யாருமே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து வேல்யூ பண்ணுறதே இல்லை, ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் இல்லை யூடியூப்பில் வேறு எதுலையாவது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பதில் இருக்காது, அப்படி இருந்தாலும் அது வந்து இங்கிலீஷில் இருக்கோ உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் மனசில் என்ன இருக்கோ, நான் ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பேசியிருக்கேன், அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து லைஃபை காப்பாற்றிட்டீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து வீடியோ பண்ணி போடுறோம். ஸோ உங்கள் டைம் கொஞ்சம் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதில் ஏதாவது க்வெஸ்சன் இருந்து டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு முறை எடுத்துங்க, ஃபோன் பண்ணும்போதோ இல்லை கால் பண்ணும்போதோ ஒரு முறை இருக்குல்ல, என்ன வணக்கங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது, அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வாழ்த்துன்னு நான் சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருன்னு சொல்லுங்கள், பிடிக்கலாம்னு சொல்லுங்கள், அப்படி ஆரம்பிக்கணும் இல்லை, ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. ஸோ அப்படி ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய கேள்வி இதுதான், வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் போடுறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை தூங்கலையா இல்லை வண்டிகிட்ட போயிட்டுருக்காங்களா, ஒரே சவுண்டு சரியாக வாய்ஸ் மெசேஜ் கேட்குறதில்ல, சில பேர் வந்து அவங்க பேசுகிற ஸ்லாங்கு நமக்கு புரியறதில்ல, எல்லாம் மெதுவாக பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து கோச்சிக்கிறாங்க, கோச்சிக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் இந்த ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பிட்டு லோக்கல் அக்ரிமெண்ட் அனுப்பிட்டு சரியானு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, அடுத்து நான் வந்து ஹலோ பிரதர் ஹவாயோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவோம், அடுத்து வந்து அவர் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் தமிழா, நீங்கள் தமிழ் தானே அப்படின்றாரு. இப்போ வீடியோ ஃபுல்லாக நீ பார்த்தா நான் தமிழ் தான், நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், நான் தமிழ் தான் பேசுகிறேன், நீ ஹாய் ப்ரோ நண்பன், நான் அதான் ஹலோ ப்ரோ அப்படின்னு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்ல, ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ஒரு ரெஸ்பெக்ட், எனக்கு வந்து சார்னாலே யாரும் கூப்பிடாதீங்க, என்ன எனக்கு அது பிடிக்க பிடிக்காது, நான் விரும்ப மாட்டேன், நான் உங்களுக்கு தம்பியாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், இல்லை மாமனாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒரு நண்பராக சகோதராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு முறைன்னு இருக்குல்ல, ஒருத்தர்கிட்ட தெரியாதவங்ககிட்ட பேசும்போது இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு முறையாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள் என்னென்னு சொல்லி கேளுங்கள். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி கேள்விக்கான பதில் புரிஞ்சிடும், அதுக்கு மீறியும் டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி, என்கிட்ட வந்து நான் பெரியாலாம் கிடையாது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு, பட் கேளுங்கள் ப்ரோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஏன்னா
ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டிகிரின்றதுனால வந்து செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபுல்லமாக வந்து சுத்தமாக வந்து பேட்டரி இல்லாமல். ஸோ அதான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சார்ஜ் போட்டு பேசுகிறேன். ஸோ என்ன சொல்லுவார்னா, அதான் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கும் வந்து ஃபேமிலி இருக்குது. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பர்சனல் கேட்குறீங்க. ஸோ பர்சனல் வந்து நம்மளால் வந்து இப்போ சொல்கிறதுக்கான டைமும் இல்லை, ப்ளஸ் வந்து அதுக்கான இப்போ தேவையும் இல்லை. ஸோ பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் என் வேலை என்ன, உங்களுக்கு குழந்தை இருக்கா, ஒய்ஃப் இருக்கா, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் பர்சனலான கேள்வியும் கேட்குறீங்க. இப்போ அதுக்கான டைமும் இல்லை, பட் நான் வரும்போது தேவைப்படும் போது நான் வந்து அதை வந்து ஒரு வீடியோ கூட எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போடுறதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அது பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த வேலையை பற்றி பார்ப்போம், யூரோப் பற்றி, அப்புறம் இந்த போலண்ட் பற்றி, ஒர்க் பர்மிட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. ஸோ தேசஞ்சி தப்பாக எடுத்துக்காதீங்க, பர்சனல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நம்ம பின்னாடி வந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசில் வந்து எனக்கும் வந்து ஒரு குட்டி தேவதை இருக்குது, பொண்ணு இருக்குது. அப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து ரஷ்யன் ஒய்ஃபு, நம்ம வந்து இந்தியன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிஸியான ஷெட்யூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய உண்மைகளை வந்து கரெக்டாக சொல்லணும். அது வந்து இந்த வேலைக்கு போகிற மக்களுக்கு வந்து, படிக்காத பாமர மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற நிறைய பேருக்கு வந்து புரியணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து நிறைய டைம் ஒதுக்கி இதுக்குன்னு சொல்லி வீடியோ போடுறோம். வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க, ஜஸ்ட் அந்த ஃபோன் நம்பரை எடுத்த உடனே நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்துடுறீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எடுத்த உடனே வராதிங்க, தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஒர்க் பர்மிட் பற்றி போட்டிருக்கோம், மாத சம்பளம் எவ்வளோன்னு போட்டிருக்கோம், விஎஃப்எஸ்ல என்ன பிரச்சனைனு போட்டிருக்கோம், அப்புறம் வந்து நம்ம ஒர்க் பர்மிட் எப்படி வாங்குறது, அது வந்து ஃபேக்கா இல்லையா அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். போலண்டில் முக்கியமாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, புதுசாக வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும் உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட, இல்லை வந்து எப்படிலாம் ஏஜென்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்க, இப்போ தெளிவான விஷயம் என்னென்ன இருக்குது போலண்டில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் போட்டிருக்கோம். போலண்ட் மட்டும் இல்லை, யூரோப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த கட்டுரி, இந்த மாதிரி நிறைய பேர் போர்ச்சுகல் பற்றி கேட்குறீங்க, அப்புறம் வந்து ஸ்பெயின், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி பற்றி கேட்குறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் டேரெக்டாக லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் வந்து ஒருத்தர் ஒன் ஹவர் பேசின ஒரு நல்ல மனிதர்கிட்ட அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ பண்ணி போடும்போது நிறைய மக்கள் வந்து அதை பார்த்து பயன்படுவாங்க. ஏன்னா என்கிட்ட ரெண்டு மூணு பேர் பேசுனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் இதில் போய் வேலை செய்யலாமா அப்படின்னு நிறைய கேள்விக்கிட்டு நான் எல்லாமே தெளிவாக வந்து கேட்டு அங்கே இருக்கிற நம்ம லோக்கல் தமிழ் மக்கள்கிட்ட வந்து கேட்டு பேசி இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ஓனா. அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 பேர் இல்லை 15 பேர் வந்து கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் பண்ணுறவங்க கால் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காம ஜஸ்ட் எடுத்தோடனே ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க, உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படி ஒரு அப்ரோச் கூட எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. டக்குன்னு நம்ம ஏதோ வந்து எதுவுமே வேலை வெட்டி இல்லாத மாதிரி என்ன சொல்கிறது, நான் அவங்க வச்ச ஆள் மாதிரி இல்லை வேலைக்கார மாதிரி வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, மரியாதைன்றது எல்லாருமே வந்து காமன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் யூரோப்புக்கு வந்து வேலை பார்க்கணுன்றீங்க வெளிநாட்டுக்கு வந்து, ஸோ இங்கே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மரியாதை தான் முக்கியம். நம்ம ஊர்லேயும் சரி யார்ட்டையுமே வந்து மரியாதைன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ, எந்த நாட்டு வேலைக்கு போகிறீங்களோ, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எது விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பழகுறீங்களோ அதை தான் வந்து அடுத்தவனும் வந்து உங்கள்கிட்ட பழகுவான். ஸோ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழிலாம் இருக்கட்டும் அவங்க எல்லா மொழியிலும் வந்து அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூரோப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொழியில் ஃபஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னா அவங்களுடைய மொழியில் வந்து அவங்க வணக்கத்தை வந்து சொல்லிட்டு தான் அடுத்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து எதுவுமே இல்லை, டேரெக்டாக வந்து விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அது வந்து நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எப்படி அணுகுமுறை அப்படி இருக்கணும், ஸோ முதல்ல நீங்கள் போலண்டுக்கோ இல்லை எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் முதல்ல வணக்கம் எப்படி அவங்க மொழியில் சொல்கிறது, நன்றி எப்படி அவங்க மொழியில் சொல்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு கற்றுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஹேபிட், உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். ஸோ ரொம்ப நான் வந்து அறிவுரை சொல்கிறேன் நினைக்காதீங்க, இது வந்து ஒரு பேசிக்காக நான் இங்கே இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வணக்கம் அப்புறம் நன்றி இதெல்லாம் வந்து அவங்க மொழியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ப்ளஸ் அணுகுமுறைன்றிருக்குல்ல அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா துபாயிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிலையும் எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களும் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஒதுக்கி பேச எனக்கு டைம் இல்லை. ப்ளஸ் வந்து அவங்க கேட்குற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணி போட்ட விஷயத்தை தான் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், எடுத்த உடனே வந்து வாட்ஸ்அப் வந்துடாதீங்க. வாட்ஸ்அப் வாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க, நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கா
நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா நம்ம பேசுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நான் எனக்கும் சந்தோஷம்தான் அவங்க கூடலாம் பேசணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆக்சுவலி உங்கள் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வந்து அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் மனசாச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீடியோ என்கிட்ட பேசினவங்கள என்கிட்ட கேட்டவங்கள எத்தனை பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து முழுசாக வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு மாட்டிங்க, ஆனால் நிறைய பேர் நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 80% வந்து வீடியோ பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் முழுசாக பார்க்குறதில் ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அவங்களுக்கு என்ன ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சோடனே அப்படி தூக்கி போடுறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களையும் உன்னோட அப்படி தான் தூக்கி போடுவான். வெளிநாட்டு நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை தான் வந்து அவனும் வந்து உங்களுக்கு பண்ணுவான். ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதை கொஞ்சம் மாற்றிங்க, நம்ம ஆளுங்க வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறோம், கொஞ்சம் கேளுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை உங்கள் வீடியோ பார்க்குற நல்லாயிருக்கு ஸோ நம்ம பேசுவோமா எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தாராளமாக கேளுங்க, நான் தாராளமாக டைம் ஒதுக்கி நான் பேசுகிறேன் எல்லார்டையும். பட் நீங்கள் இந்த என்ன சொல்கிறது அந்த பில் அனுப்புறீங்க பார்த்தியா, இந்த யார்கிட்ட பேசுகிறது இந்த ஏஜென்சிக்கிட்ட பேசி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பான், அந்த பில்லை அனுப்பி இது சரியாக தவறா அப்படின்னு பாருன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி பார்க்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் பர்மிட் இருந்தால் அது வேறு கதை. ஸோ நீங்கள் என்னென்னவோ டாக்குமெண்ட்லாம் அனுப்புறீங்க, அவங்க கொடுத்த ஒரு கொட்டேஷனு, அவங்க கொடுத்த ஒரு ஆஃபர் லெட்டரு இதெல்லாம் அனுப்புறீங்க, இதெல்லாம் நான் பார்த்து செக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் என்னால் எப்படி முடியும் சொல்லுங்கள். நான் இருக்கிறது ஒரு ஆள் தான், அதுவும் இல்லாமல் நிறைய வேலைகள் எனக்கும் இங்கே ஃபேமிலி இருக்குது, நானும் நிறைய விஷயம் பார்த்துட்டுருக்கலாம். ஸோ அதனால் நான் நிறைய பேச போர் அடிக்க வரும்ல. ஸோ இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெயில் பண்ணுங்கள். பக்காவாக கரெக்டாக நீங்கள் எந்த யூரோப்பியன் கண்ட்ரி பற்றி வேணால் கேள்வி கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணி போடுறேன், இல்லை நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோனில் கூட உங்களுக்கு தெளிவாக பேசுகிறோம். என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள் வந்து பணம் கட்டி ஏமாறக்கூடாது, எல்லோரும் வேலைக்கு வாங்க, எல்லோரும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வாங்க, சம்பாதிங்க, நல்லா இருங்க, பட் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நல்லா இருங்க அப்படின் தான் நான் சொல்கிறேன். சிறுமங்களை நிறையா பேசிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில், தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை தப்பாக பேசியிருந்தா. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து. பட் உங்களுடைய கேள்விகளை வந்து நேரம் வந்து கடத்தாமல் கரெக்டாக ப்ராப்பரான உங்கள் கேள்வியெல்லாம் வீடியோ பார்த்துட்டு எழுதி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்தந்த கேள்வின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக அது என்கிட்ட பதில் இருந்தால் சொல்லுவேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம நண்பர்கள்ட்ட பல கண்ட்ரியில் இருக்காங்களே அந்த நண்பர்கள்ட்ட விசாரித்து உங்களுக்கு தேவையான பதிலை வந்து கம்பல்சரி நான் வந்து கொடுக்க வந்து மேக்ஸிமம் வந்து நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்கணும், என்ன இப்படி பேச, நிறைய பேர் வந்து கோச்சிக்கிறாங்க, கோச்சிக்கிட்டோம் அன்பாக ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு பங்காளிக்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கிறீங்க, கோச்சிக்குங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். பட் வந்து அது உங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் வந்து கோவப்படுறதுனால. இப்போ நம்மகிட்ட ஓகே, நம்ம தமிழ் மக்கள் நம்ம எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது ஒரே மொழி, நம்மகிட்ட கோவப்படுறதில் நம்ம புரிஞ்சிக்கலாம். பட் அதர் நீங்கள் வெளிநாடு வேலை போகிற பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வந்து அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுவும் வெளியில் போகிறீங்க, வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, அவன் பழக்க வழக்கமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகும்போது நமக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் யோசிச்சு என்கிட்ட தானே பேசுகிறீங்க, தமிழில் தானே பேசுகிறோம் நம்ம, அதனால் வந்து நம்மகிட்ட எப்படி அணுகுமுறை கற்றுக்குங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வெளிநாட்டு போகும்போது வந்து நீங்கள் சாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கெத்தாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, நீங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு தெரிவிங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமர்ஜென்சி உங்களுக்கு ஹெல்ப் தேவை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைனா வாய்ஸ் மெயில் பண்ணுங்கள், தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெயில் போடுங்க அப்படின்னு நான் சொல்லும் வாய்ஸ் மெயில் போட்டுருங்க, ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை ஒரு 2 hours தூங்கும், வீட்டில் வந்து நம்ம பேச முடியாது, சைலன்ஸாக இருக்கணும் அப்படின்றாலும் நான் வாய்ஸ் மெயில் போட சொல்கிறேன். வாய்ஸ் மெயில் போட்டால் நான் வந்து ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் வாய்ஸ் மெயில் போட சொல்கிறேன். தவிர மற்றபடி வந்து நான் பெரிய பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ஈகோ இல்லை, நான் வந்து பெரிய அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்க, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், ஒரு வழி ஏற்படுத்திக்கிறோம். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் எதுவும் என்னை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்க தேவையில்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உண்மையை வந்து சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சேனலுடைய நோக்கம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை. நான் உங்கள் மணி, யூரோப் தமிழன், பை பாய்.